வாங்க வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, நான் ஒரு தம்பி வந்தாப்ல கேக்கா, ஒரு புழுக்கல் முறையில் ஒரு பொருள் தாரேன்னு சொன்னான். சரி என்னப்பா, எனக்கு கட்டினாதான் பிடிக்கும், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா பிடிச்சா எடுங்க, பிடிக்கலன்னா வேண்டாக்கா அப்படின்னா. அப்போ எவ்வளோப்பா அப்படின்னு, அப்படி 4000 ரூபாக்கா அப்படின்னா. சரி 4000 ரூபாய்க்கு அப்படி என்னப்பா பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னு கேக்கா, ஒரு தோசை கல்லுது அப்படின்னா. ஃபஸ்ட்டு ஒரு தோசை கல்லுக்கா அப்படின்னா, இது தோசை கல், அடுத்து ஒரு கடாய் இருக்குதுன்னு சொன்னான் ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்பக்கல், அதுக்கப்புறம் ஒரு பணியாரக்கல், அதுக்கப்புறம் ஒரு 10 லிட்டர் குக்கர். பாருங்கள், இந்த 10 லிட்டர் குக்கருக்கு அப்புறம் உள்ளுக்கு ஒரு விளக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னாப்புல. இந்த அடுத்து பாருங்கள் விளக்கு, அப்புறம் 5 முகம் வச்ச விளக்கு ஒன்று இருக்குன்னாப்புல. 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 பொருளுக்கு 4000 ரூபாக்கா அப்படின்னு சொன்னாப்புல. சரி தம்பி, பொருள் நல்லா இருக்குமா அப்படின்னு. இல்லைக்கா நல்லா இருக்கும், நீங்கள் பொருளை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கக்கா அப்படின்னாப்புல. சரி குடு தம்பி, வாங்குறேன், பிடிச்சாதான் வாங்குவேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இந்த பொருள் எனக்கு பிடிச்சது, இந்த கம்பெனிலேருந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதை எடுத்துருக்கேன். நல்ல வெயிட் கனமாக இருக்குது, பொருள் நல்லாயிருக்கு பாருங்க. பணியாக இருக்கல நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுத்து காட்டுறேன், கடாயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால சரி எனக்கு இது இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த பொருளை வாங்கியிருக்கேன் பாருங்க. இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த பொருள் பிடிச்சதுன்னு நான் எடுத்திருக்கேன். கடைசியாக இந்த விளக்கு, 6 பொருளுக்கு 4000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்.